ஹாய் எவ்ரிபடி, நம்மளுடைய பேட்ட படத்துடைய டிலேட்டட் சீனை பார்த்துட்டு நம்ம தியேட்டர் உரிமையாளர்கள் டிலேட் பண்ணாத அந்த ஒரு காப்பி இருக்குல்ல, அது அப்படியே ஃபுல்லாகவே லாங்காகவே இருக்கட்டும், அப்படியே ஒரு தடவை ரிலீஸ் பண்ண சொல்லி அவங்க சன் பிக்சர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்காங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதோ நினச்சிருக்கேன் பாருங்கள், ராகேஷ் கௌதம்மன் இவர் என்ன போட்டிருக்காருன்னா, How I wish Sun Picture re-release uncut version beta in theater once again. அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சுப்ராஜ் ப்ரோ ப்ளீஸ் ரெக்கமெண்டட் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தெரிக்க விட்டுருக்காரு பாருங்க. இதுதாங்க நம்ம தலைவருடைய மேஜிக் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி தேட்டர் உரிமையாளர்களே திருப்பியும் நம்ம தலைவருடைய படத்தை ரீரிலீஸ் பண்ண சொல்கிறாங்க பாருங்கள். இதில் தாங்க இருக்குது மாஸ் மரண மாஸ். இந்த ராகேஷ் கௌதமன் யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி தேட்டர் ஓனருங்க. இவர் போட்ட ட்விட்டை பார்த்துட்டு நம்மளுடைய நிக்லேஷ் சூர்யா அவர் என்ன தெரிவிக்க விட்டுருக்காருன்னா, பேட்டை ரீரிலீஸ் ஃபார் திஸ் பொங்கல் ப்ளீஸ் சன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு தெரிவிக்க விட்டுருக்காரு பாருங்கள். எல்லா தேட்டரி உரிமையாளர்களும் சேர்ந்து கொண்டாட ரெடியாக இருக்கிறாங்க இந்த பேட்டை மரண மாஸ் படத்தை. கண்டிப்பாக எல்லோருக்கும் பிடிச்ச படம், அதாவது நியூட்ரல் ஆடியன்ஸையும் கவர்ந்த படம் அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய கார்த்திக் சுப்ராஜ் நம்ம விண்டேஜ் சூப்பர் ஸ்டார் அவர்களை திரும்ப கொண்டு வந்து, அதாவது மீட்டு கொண்டு வந்து திரும்பவும் ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம கார்த்திக் சுப்ராஜ் அவர்களை. இன்னமும் நம்ம அவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் இந்த மரண மாஸ் ட்விட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அதாவது தியேட்டர் உரிமையாளர்களே இந்த படத்துடைய அந்த டிலேட் சீனை பார்த்துட்டு மிரண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். தலைவர் அந்த டிலேட் சீனில் இன்னொரு டீ சாப்பிட்லாமா சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாஸ்டில் ஒரு அந்த சிரிப்பாக இருப்பாருங்க, அந்த சிரிப்பு எம்மா சாம மாசாக இருக்குங்க. உண்மையிலுமே எல்லா சீனுமே மரண மாசம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு அந்த ஜித்து அவருடைய சிங்காரத்தர் பையனை தேடிட்டு வரக்குள்ள கரெக்டாக வந்து டீ கடையிலேயே மாட்டுவாங்க. அந்த ரெண்டு பேரும் மீட் பண்ணுற அந்த தருணம் இருக்க, தலைவர்கிட்ட அவர் அப்படியே அந்த துண்டை எடுத்து முகத்தை மூடுற அந்த சீனு செம மாசாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. அதாவது அவர் கேட்குறதுல ஒரு நியாயம் இருக்குது. படம் ரொம்ப லாங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் இவங்க அதை டிலேட் பண்ணாங்க. ஆனால் அது அப்படியே ஒரு காப்பி ஒன்று அங்கே சண்டிட்டு இருக்கும், அது அப்படியே அந்த சீன் கட் பண்ணாத அப்படியே அந்த லென்த்து காப்பியை ஒரு தடவை ரிலீஸ் பண்ணி பார்க்கணும். ஏன்னா கண்டிப்பாக இது வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா நிறையா சீன்லாம் அவங்க கட் பண்ணியிருந்தாங்க, ஆனால் அருமையாக இருக்குங்க எல்லாமே. அவங்க பிளான் பண்ணது, நம்ம சிம்ரன் கூட பேசுறது, அதெல்லாம் வந்து நிறைய சீன்ஸ்லாம் அருமையாக இருக்குது. உண்மையிலுமே அதெல்லாம் ஏன் தான் கட் பண்ணாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணுச்சு. கண்டிப்பாக அதுமாரி அவங்க கேட்குறது நியாயம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த பொங்கலுக்கு ரீரிலீஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்தாக வைக்கிறேன். நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வைங்க. எவ்வளோ வசூல் அல்லும் அப்படின்றதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ எந்த படமும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நல்லதொரு வசூல் சாதனை படைக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு என்னுடைய கருத்தை நான் வைக்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். ரீரிலீஸ் பண்ணால் எப்படி இருக்கும், நல்லா இருக்குமா அப்படின்றத கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை நான் எதிர்பார்க்குறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்களே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். மூணு ஆப்ஷன் கேட்கும், அதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். தலைவர் பற்றின செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தலைவரின் வாய்மை வெல்லும் சேனலில் இணைந்திருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கலை. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோவை கண்டுகளித்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி. பாய் பாய். ஜெய்ஹிந்த்.